Hi, welcome to my biology revision class. Today our topic is Principles of Inheritance and Variation. Genetics oda first title. Idu romba fascinating title. Romba periya periya lesson irukra or unit. Adanal apdiye nice ah omit pannalam apdi nanikka koodadhu because very important. Idu romba vital. Neriya questions in the or 13 15 question kitta inda or unit la irundhu varudhu. Ana cell la kammiya da varudhu. Irundhala na modhalla adha teach pannittu idukku varena reason anga cell division la gene allele chromatids patti ellam therinji adu eppadi recombinate பண்ணுது அதெல்லாம் தெரிஞ்சாதான் இங்க வந்து இதை படிக்கும்போது ஈஸியா இருக்கும் அதனாலதான் அங்கத முதல்ல படிச்சுட்டு இப்ப நேரா ஜெனட்டிக்ஸ்குள்ள வந்திருக்கும் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் ஒரு கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஏன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்னா நிறைய பேர் வந்துட்டாங்க ஆவரி மெக்லாய்டு மெக்கார்த்தி பீடல் டாடம் எல்லாம் வந்துடுறாங்க அதுக்குள்ள கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே கிரிகர் மெண்டல் வராரு ரொம்ப கிரிகேரியஸா வர ஒருத்தர் அவர் பேரு அவர் பேரு சொல்லும் போதே இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு ஆனா ரிகக்னைஸ் பண்ணவே இல்லை அவரோட ஒர்க்கு அவரோட இந்த ஒரு காலகட்டம் அதாவது அவருக்கு ஒரு 62 வயசு வரைக்கும் தான் அவர் வாழ்ந்தார் ஒரு 1822 to 1884 நினைக்கிறேன் அவரோட டேட் ஆஃப் பர்த்து இந்த அந்த அவர் வாழ்ந்த லைஃப் ஸ்பேனு அதில் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே எழுதியிருக்கேன் இந்த டேட்டு இயர் எல்லாமே ரொம்ப முக்கியம் 1856 to 1863 இந்த காலகட்டத்தில் அவர் பண்ண ரிசர்ச்சு தான் ஒரு பேஸு ஃபவுண்டேஷன் ஃபார் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கே இப்போ நம்ம ஜென்ரலாக அப்போல்லாம் வந்து டாக்ஸானமி அனாட்டமி மைக்ரோஸ்கோப் நல்லா இம்ப்ரவைஸ் ஆக ஆக அனாட்டமி இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரும்போது இந்த ஜெனட்டிக்ஸ் ரொம்பவே அழகாக புரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஐடியாலாம் இல்லை ஆனாலும் பிளான்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு அந்த வேரியேஷன் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி சீன் எஸ்பெஷலி டியூரிங் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த இந்த இந்த டைம் எக்ஸாம் கொஷின் தான் ஃப்ரம் 8000 to 1000 BC அப்படின்னு ஆனால் இதுக்கெலாம் யார் யாரால் இந்த இவ்வளோ வேரியேஷன் வருது ஒரு ஒரு மாமரத்தோட சீடு ஒரு மாங்காயோட சீடை முளைச்சா விதைச்சி வச்சா மாமரம் தான் வருது நம்ம அதிலேருந்து வாழை மரத்தை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு பூனை குட்டியை தான் போடுது அது நாய்க்குட்டி வரல இதையெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எப்படி இது அவ்வளோ கரெக்டாக அந்த கேரக்டர் இஸ் பாசிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படியெல்லாம் ஒரு க்வெஸ்சன் வரும்போது ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கிரிகோர் மெண்டல் அவரை பற்றி அவருக்கும் இந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு அதில் அவர் பண்ண ஒர்க்கு தான் அவர் என்ன பண்ணார் இப்படி தான் ஒர்க் அவர் பேசிக்கலாக மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தவர் டீச்சராக ஆகணும்னு நினச்சி ஆக முடியாத பாஸ்டராக ஆகி ஆனாலும் அப்படியே சைமல்டேனியஸ்லி ஹி வாஸ் கேரிங் ஆன் த ரிசர்ச் ஒர்க் ஆன் ஜெனட்டிக்ஸ் ஸோ ஹி வாஸ் பேசிக்கலி எ மேத்தமெட்டிஷியன் கம் ஜெனட்டிசிஸ்ட் அண்ட் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவர் ஸோ வென் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஈ தாட் தட் சம்திங் ஹேஸ் டு பி டன் ஃபார் சம் த வேரியேஷன் இஸ் ஹேப்பனிங் இன் த பைசம் சட்டம் பிகாஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் ஏ செலக்டட் பைசம் சட்டைவம் கார்டன் பீ பிளான்ட் அதை எடுத்துக்கிட்டார் ஏன் அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் ஒன்று அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடன் வளர்கிற ஒரு பிளான்ட்டு அது ஹேர்பு வேறு பத்தாம குறைக்கு நிறைய சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அவரோட ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரிகக்னைஸ் தட் இஸ் ஆஃப்டர் இஸ் டெத் அவரோட ஒர்க்கு ரிகக்னைஸ் ஆனதே 1900ல தான் அவர் இறந்து ஒரு 30 வருஷம் கழித்து தான் அவரோட ஒர்க்கை பற்றியே ரொம்பவே பேசினாங்க அப்படின்னா அவரோட ஒர்க் அவ்வளோ ஒரு பாப்புலர் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெனட்டிக் ஐடியா வரும்போது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவருடைய ஒர்க் எல்லாமே ஒரு மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இன் பயாலஜி அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸாம் கொஸ்டினும் அடுத்தது அவர் எடுத்துக்கிட்டதெல்லாம் சும்மா ஒரு 10 பிளான்ட்டை ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொடுக்கல ஹி வெர்க்ட் ஆன் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸோ லார்ஜ் சாம்பிள் சைஸ் இங்கே எழுதியிருக்க லார்ஜ் சாம்பிள் சைஸ் அதுக்கப்புறம் ரொம்ப கிளியர் கட்டாக இன்ஃபரன்ஸ் அவர் கொடுத்தது இது இப்படி தான் போயிருக்கும் அப்படின்னு கொடுத்தது ஐடியா அதுக்கப்புறம் பியூர் ப்ரீடிங் கேரக்டர்ஸ் அவர் பியூர் ப்ரீடை கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டார் அதாவது மிக்சடாக இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொத்தமாக ஒரு 14 கேரக்டர் எடுத்துக்கிட்டார் 14 கேரக்டரு அது 14 டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் வரும் அதுக்குள்ளே அதாவது ஒரு அலீலில் 2 கேரக்டர் வரா மாதிரி 7 டிஃப்ரெண்ட் கேரக்டர் இஸ் சோசன் ஃப்ரம் த பீ பிளான்ட் அந்த 7 மெயின் ட்ரெய்ட்டுக்குள்ளவும் 2 சப்டைட்டில் வரும் அதாவது ஒரு டாமினன்ட்டு ஒரு ரெசஸிவ் அந்த ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 14 பியூர் ப்ரீடிங்கை
அவர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு பிளான்ட்டோட ஹைட்டை பற்றி மட்டும் தான் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கேரக்டரில் மோனோ ஹைப்ரிட் வெரைட்டி இல்லைனா அந்த பிளான்ட்டில் ஹைட்டு மட்டும்தான் வேரி ஆகிருக்கும். மீதி அவர் செலக்ட் பண்ண ஃப்ளவரோட பொசிஷனோ இல்லை கலரோ இல்லை அதர் கேரக்டர்ஸ் லைக் பாட் ஷேப் கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். வெறும் இந்த பர்டிகுலராக இந்த டூ மட்டும்தான், அதாவது அது டால் பிளான்ட்டு இது டுவார்ஃப் பிளான்ட்டு, அது மட்டும்தான் வேரியாக இருக்கும். ஸோ ரொம்ப கண்டிஷன்டாக ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டல் சுச்சுவேஷனில் வச்சு பண்ணதுனால தான் இதெல்லாம் பண்ணதுனால தான் அவரோட ஒர்க் வந்து அவர் இருக்கும்போது ரிகக்னைஸ் ஆகலைனா கூட பின்னாடி அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை ரிகக்னைஸ் பண்ணி அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம் அவர் ஏழு கேரக்டர் செலக்ட் பண்ணார். அந்த ஏழு கேரக்டரில் இப்படி க்வெஸ்சன் கேட்கலாம். டூ டூ டூ, அதாவது பொசிஷன் ஆஃப் த ஃப்ளவரை பற்றி எடுத்துக்கினா டூ கேரக்டர், பாடை பற்றி எடுத்துக்கினா டூ, பாடுனா இந்த பீன்ஸ்லாம் மேலே வருமே அந்த க்ரீன் கலர் அது, அதுக்கப்புறம் சீடை பற்றி டூ கேரக்டர், ஸோ டூ டூ டூ. ஆனால் ஸ்டெம்மை பற்றி எடுக்கும்போது ஒரே ஒரு கேரக்டர் தான். ஸ்டெம்மில் டாலு, டாலாக இருக்கிறது டாமினண்ட்டு, ஷார்ட்டாக இருக்கிறது ரெசசிவ். அதுக்கப்புறம் ஃப்ளவர் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே கூட முக்கியம். ஆக்சிலரியில் இருக்கிறது டாமினண்ட்டு, டெர்மினலில் இருக்கிறது ரெசசிவ். அதுக்கப்புறம் ஃப்ளவரில் வயலட் கலர் டாமினன்ட், ஒயிட் கலர் ரெசஸிவ். இப்போது சீடு பார்த்தீங்கன்னா சீடுலேயும் பாடுலேயும் கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி இருக்கும். எக்ஸாமில் சீடு வந்து எல்லோ கலர் சீடு இஸ் டாமினன்ட், க்ரீன் கலர் சீடு வந்து ரெசஸிவ். அட் த சேம் டைம் பாடில் எல்லோ க்ரீன் கலர் பாடு இஸ் டாமினன்ட் அண்ட் எல்லோ கலர் பாடு இஸ் ரெசஸிவ். அங்கே கொஞ்சம் சேஞ்ச் வரும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீடில் ரவுண்டாக இருக்கிற சீடு ரிங்கு, சுருங்கி போன சீடு. அதுக்கப்புறம் சுருங்கி போனதுன்னா என்ன ஒரு மெட்டபாலிசம் மாறி இருக்கும் அப்படியே வரும் இந்த லெசன்ல. அதுக்கப்புறம் கடைசியா இப்ப பாடுல நல்லா பறந்து விரிஞ்சு ஃபுல் பாடு இல்ல அப்படியே கொஞ்சம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி ஒரு சில நேரத்தில் அவருக்கு அப்படியே சுருங்கி ஓரத்தில் அப்படி கர்வியா வரும் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதுதான் ஏழு கேரக்டர், அவர் சூஸ் பண்ண ஏழு கேரக்டர். இந்த ஏழு கேரக்டர்ல இருந்து என்னென்ன ட்ரேட் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அந்த ஹைபிரிடைசேஷன் டெக்னிக் அவர் பண்ணார் முதல்ல, இ மாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரிமூவல் ஆஃப் ஆந்தர். ஆந்தர் பைசெக்சுவல் ஃபிளவர் எடுத்துக்கிட்டு ஆந்தரை மட்டும் ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஃபீமேல் பிளான்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் தேர். ஆந்தரை இன்னொரு ஒரு பியூர் பிரீடிங்ல இருந்து எடுத்து அது மேல டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேகிங் பண்றது, கவர் பண்ணி வச்சிருது இன்னொரு ஒரு கிராஸ் பாலினேஷன் வராம இருக்கிறதுக்கு. அதுல இருந்து வர சீடை அப்படியே செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சு அதுல அப்படியே பியூர் பிரீடா மாத்துனது. இதெல்லாம் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் அவர் இதையெல்லாம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு ஒர்க்காக ஆரம்பிக்கிறார். மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னா ஒரே ஒரு கிராஸை ஒரே ஒரு கேரக்டரில் ஒர்க் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டால் பிளான்ட்டை டார்ஃப் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுறார். அப்படி எழுதும்போது அது மேத்தமேட்டிக்கலாக எழுதும்போது டூ, இங்கே ரெண்டு டி, இங்கே ரெண்டு ஸ்மால் டி, அது ரெண்டை ஏன் போட்டாருன்னா அவருக்குள்ளே இருக்கிற கஸ்ஸு அது வந்து பேராக இருக்கலாம், பிகாஸ் டூ கேரக்டர்ஸ் ஆர் தேர் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் த கேமிட்ஸ். கேமிட் பண்ணும்போது இது தனியாக பிரியுது, இது தனியாக பிரியுது, அதுதான் இங்கே இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி. ஸோ இதில் எதை கம்பைன் பண்ணாலுமே கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி வரும். ஸோ இங்கே நம்ம கேபிட்டல் டியை டாமினண்ட்டாக எடுத்துக்கிறோம், ஸ்மால் டீயை ரெசசிவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எது இருக்கோ எது டாமினண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அது அதுதான் இந்த பிளான்ட்டோட ட்ரெயிட். அதோட ஃபீனோடிபிக் அதாவது வெளியில் பார்க்கும்போது, ஃபீனோனா வெளியில் பார்க்கும்போது அந்த பிளான்ட்டு டாலாக இருக்குது. ஸோ இதில் டால், ஆனால் என்னென்னா அந்த ஒரிஜினல் பியூர் ப்ரீடிங் பிளான்ட் வந்து ரெண்டுமே டால் டாலாக இருக்குது. உள்ளெல்லாம் போய் பார்க்கல அவர், அவரோட அனாலிசிஸ், அவரோட கஸ் அவர் இப்படி தான் இருக்கும், ஹைபோதெட்டிக்கலாக இப்படி தான் இருக்கும்னு போட்டு ஒர்க் பண்ணது. அப்போ இங்கே போட்டுட்டார் இவர் கேபிட்டல் டி ஸ்மால் டி இந்த கிராஸ் போட்டார். ஆனால் இதில் என்னன்னா இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் த டால் கேரக்டர், அப்படிதான் பிளான்ட் டாலாக இருக்கு ஆனால் உள்ள ஏதோ இருக்கு. அவரோட கியூரியாசிட்டி என்னன்னா சரி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டேன் இதில் பிளான்ட் எல்லாம் டாலாக இருக்கு, அப்போ இந்த ரெசசிவ் கேரக்டர் காணாமலே போயிடுச்சா இல்லை வில் இட் பி எக்ஸ்பிரஸிங் இன் ஃபியூச்சர். ஸோ வாட் ஹி ஹஸ் டன் வாஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் செல்ஃப் கிராஸிங் this T, capital T and small t. So, the selfing of F1 generation. F1, first filial generation. இந்த ஒன்னுங்கிறது ஃபஸ்ட்டு, எஃப்ங்கிறது ஃபைலியல், அதுதான் ஃபஸ்ட்டு ஃபைலியல் ஜெனரேஷன். ஃபஸ்ட் ஜெனரேஷனில் இப்படி இருக்குது. இப்போ இதில் இருக்கிற கேமிட்டை பார்த்தா இப்போ இது ரெண்டுத்தையும் அவர் செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது தெர் இஸ் அ இப்போ திருப்பி கேமிட்ஸ் வருது. கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இப்படி இருந்துக்கலாம், ஏன்னா அப்போது ஐடியாவே இல்லை, மியாசிஸ் பற்றி ஐடியாவே இல்லை. பட் அவர் போட்டிருக்க
போட்டிருக்காரு இங்கே பாருங்கள், கேபிட்டல் டீயை பிரித்து எழுதியிருக்காரு, இங்கே ஸ்மால் டி. இதே மாதிரி போட்டு ஒரு கிராஸ் போட்டிங்கன்னா திஸ் கேபிட்டல் டி அண்ட் திஸ் கேபிட்டல் டி, இது இந்த கேபிட்டல் டி ஹேஸ் காட் அ டெண்டன்சி டு ஜாயின் வித் திஸ் டி ஆல்சோ. அதே மாதிரி இது, ஸோ இது எப்படின்னா நம்ம இப்போ குரோமோசோம் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இப்படி இருக்க ஒரு குரோமோசோம் இது ஸ்பிளிட் ஆகும்போது இந்த கேரக்டர் இப்படியும் இப்படியும் ஸ்பிளிட் ஆகி போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த பக்கம் டாலு, இந்த பக்கம் டுவாஃப் கேரக்டர் வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி வேணால் மாறி இருக்கலாம், இந்த பக்கமும் போயிருக்கலாம் அந்த பக்கமும் போயிருக்கலாம். இன்கேஸ் இப்போ இந்த இந்த குரோமோசோம் போகிற அந்த பிளான்ட்டுக்கு கேபிட்டல் டி வந்துடும் டால், இதே கேஸ் இது போயிடுச்சுன்னா இங்கேருந்து அந்த பிளான்ட்டு ஷார்ட்டாக ஆகிடுது, டுவாஃபாக மாறலாம். ஏன்னா அது அப்போது மியோசிஸ் பற்றி ஐடியா இல்லை, பட் அவர் கஸ் பண்ணி போட்டிருந்தார். போட்டுட்டு இந்த செகண்ட் ஜெனரேஷன் அப்போ பார்த்தா கேப் எல்லாம் மூணு பிளான்ட்டு டாலாக தான் இருக்குது, மூணு பிளான்ட்டு டாலாக இருக்குது, ஆனால் ஒரு பிளான்ட்டு ஷார்ட்டாக வந்துருச்சு, டுவாஃப் வெரைட்டி. இட் மீன்ஸ் தட் த ரெசிசிவ் கேரக்டர் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டேக்கன் அவே ஃப்ரம் த பாப்புலேஷன், பட் இட் ஹஸ் காட் அ சான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இன் அ ஹோமோசைகஸ் கண்டிஷன். ஹோமோசைகஸாக இருக்கும்போது அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த கால்குலேஷனில் மூணு டால் பிளான்ட், அதோ ஸோ ஃபீனோட்டிப் ரேஷியோ இஸ் 3:1, இங்கே போட்டிருக்கேன் 3:1. ஆனால் இந்த ஜீனோடிபிக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டு ஹோமோசைகஸ் டால், ரெண்டு பிளான்ட்டு ஹெட்டிரோசைகஸ் டால், அந்த இந்த ஒரு பிளான்ட்டு ஹோமோசைகஸ் டுவாஃப். அப்படின்னா 3:1 போயாச்சு, ஜீனோடிபிக்கலாக இப்படி இருக்கலாம். இந்த கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் இதில் புன்னட் ஸ்கொயரில் போட்டுக்கலாம். பின்னாடி அவர் ஒரு பிரிட்டிஷ் ஜெனட்டிசிஸ்ட், அவர் ஒரு ஒரு டேப்லெட் காலம் போடுறாரு. இதில் கேபிட்டல் டி ஸ்மால் டி இது ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கலாம், அதாவது இந்த ஒரு கேமெட்டு இது ஒரு கேமெட்டு இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டி டி இந்த டீயும் இந்த டீயும், அப்புறம் இந்த டீயும் இந்த டீ, அதுக்கப்புறம் இந்த டீயும் இந்த டீயும் போட்டால் இந்த டீ வருது. ஸோ இப்படி போட்டாச்சு. இந்த போட்டதில் அவருக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு டாமினன்ட் கேரக்டர் நிறைய எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அந்த டாமினன்ட் கேரக்டர் வந்து ஒரிஜினலாக ஹோமோசைகஸ்லேருந்து வருதா இல்லை ஹெட்டிரோசைகஸ் பாப்புலேஷன்லேருந்து வருதானோ அவருக்கு தெரியல. அதை ஹீ வாண்டட் டு டெஸ்ட். இப்போ அதை டெஸ்ட் பண்ணுறதுனா எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ இந்த ஜீனோடிபிக் கேரக்டர் வேரி ஆகும்போது அது வெதர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் சைடு ஆர் ஃப்ரம் திஸ்னு ஒரு குழப்பம் வரப்போய், ஸோ ஹீ ஹேட் அ பிளான் ஆஃப் கோயிங் ஃபார் அ டெஸ்ட் கிராஸ். இப்போ டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் டெஸ்ட் கிராஸ் பண்ணிவிட்டு அவர் சொல்ல வருவார் பின்னாடி எப்படின்னா, இதுதான் F1 ஜெனரேஷன், இந்த F1 ஜெனரேஷனை கொண்டு போய் அப்படியே டாமினண்ட்டோட கிராஸ் பண்ணால் அது பேக் கிராஸ். இது இப்போ இந்த F1 ஜெனரேஷன், இது வந்து ஹெட்டிரோசைகஸ், இதை கொண்டு போய் ரெசசிவ் கேரக்டரோட கிராஸ் பண்ணி பார்த்தா இப்போ அது வந்து ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுதா, இல்லை உங்களுக்கு எப்பவுமே டாமினண்ட்டாக இருந்தால் மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகுமா, இல்லை ஹெட்டிரோசைகஸாக இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகுமா, அந்த குழப்பம்லாம் தீர்றதுக்காக தான் அவர் டெஸ்ட் கிராஸ் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு சி அதை பண்ணும்போது அவர் டால் அண்ட் டுவாஃப் பிளான்ட்டை செலக்ட் பண்ணல, ஹி ஹஸ் ஜஸ்ட் கான் வித் வயலட் கலர் ஃப்ளவர் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளவர். ஹி வாண்டட் டு டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணார், இது மாதிரி ஒரு ரெஸ் இது ஹெட்டிரோசைகஸ் வயலட் வித் ஒயிட் கலர், இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி பார்த்தா த ரிசல்ட் இஸ் டபிள்யூ அண்ட் டபிள்யூ. இது கேபிட்டல் லெட்டர் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் இருக்குது, இது ரெண்டுமே ஸ்மால் லெட்டர். அப்படின்னா ஒரே ஒரு டபிள்யூ, அதாவது ஒரே ஒரு அலீல் இருந்தால் கூட அது டாமினன்ட் அலீலாக இருந்தால் இட் வில் எக்ஸ்பிரஸ், அதர்வைஸ் இட் ஓன்ட். அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் தட் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனில் கூட த டாமினன்ட் கேரக்டர் வில் பி எக்ஸ்பிரஸ்ட், ஆனால் ரெசசிவ் கேரக்டர் வில் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இன் ஹோமோசைகஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு லா. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு ஹி ஃப்ரேம் த லா, தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு மூணு லா ஃப்ரேம் பண்ணார், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். அந்த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் டைஹைப்ரிட் கிராஸ்க்கு போயிடும். இந்த ஃபஸ்ட்டு லா இருக்கு இல்லையா, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், இதை வந்து இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டாமினன்ஸ் இப்போ இவர் சொல்லிட்டார், ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, தட் இஸ் சம்திங் சம் டிஸ்க்ரீட் யூனிட் இஸ் ப்ரெசன்ட். அப்போ அவர் கொடுத்த பேர் ஃபேக்டர்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்டர். நாம் இன்னைக்கு அந்த ஃபேக்டர்ஸை ஜீன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ அவர் சொல்லும்போது அது ஃபேக்டர். அதுக்கடுத்தது இட் அக்கர்ஸ் இன் பேர்ஸ், இட் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ், தட் இஸ் வை இட் இஸ் கெட் ஹீ ஜஸ்ட் கேவ் திஸ் 2:2. இங்கே கேபிட்டல் டி டு இங்கே ஸ்மால் ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு வருவார்.
அதுக்கப்புறம் டிசிமிலர் பேர்ஸ் ஆஃப் அ கேரக்டர் இட் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் டூ அல்லீல்ஸ் கான்ட்ராஸ்ட் பேர் ஆஃப் கேரக்டர் இஸ் கால்டு அல்லீல் நம்ம செல்லில் செல் டிவிஷன் அப்பவும் நான் சொன்னேன் அதில் தான் ஒன்று டாமினண்ட்டாக இருக்கலாம் ஒன்று ரெசசிவ் அந்த டாமினண்ட்டுங்கிறது என்னென்னா இன்ன ஹெட்டிரோசைகஸில் கூட அது எக்ஸ்பிரஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கன்சிடர் டு பி டாமினண்ட் அப்போ அதுக்கு எல்லா இடத்துலையுமே அவர் கேபிட்டல் லெட்டரை கொடுக்குறாரு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு ஸ்மால் லெட்டரை கொடுக்குறாரு அந்த ஸ்மால் கேஸ் அதே மாதிரி லா ஆஃப் செக்ரிகேஷன் லா ஆஃப் செக்ரிகேஷனாக இப்போ இந்த பிளான்ட்டை பார்க்குறோம் இந்த பிளான்ட்டை பார்த்தா இது கேபிட்டல் டி இருக்குது ஸ்மால் டி இருக்குன்னு நமக்கு தெரியாது பிளான்ட்டு டாலாக இருக்குது அவ்வளோதான் ஆனா இதே மாதிரி போயிட்டே இருந்தா இதுல இருந்து ஒரு ஸ்மால் லெட்டர் அதாவது டார்ஃப் பிளான்ட்டும் வருது இல்லையா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா வாட் ஈ செட் வாஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் கேமெட் ஃபார்ம் ஆகும்போது ஏதோ நடக்குது அதுல இந்த கேரக்டர்ஸ் ஆர் டென் டு செக்ரிகேட் செக்ரிகேட் ஆகுது எப்படி செக்ரிகேட் ஆகுது மியோசிஸ்ல செக்ரிகேட் ஆகுது ஃபியூச்சர்ல அதுதான் இப்போ நான் இங்க போட்டு காமிச்சேன் பட் ஹி டசன்ட் நோ ஆல் தட் மியோசிஸ் பத்தின படிப்பெல்லாம் ஒரு 1902 அதுக்கப்புறம் 19 ஒரு ஐடியாவே ஃபுல் ஐடியா அபவுட் மியோசிஸ்னா ஒரு 1950s தான் கிடைச்சது பட் ஹீ ஜஸ்ட் செட் தட் தேர் இஸ் சம்திங் ஹேப்பன் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் விச் மேக்ஸ் த கேரக்டர்ஸ் டு த ட்ரெய்ட்ஸ் டு கெட் செக்ரிகேட்டட் அதுதான் இது தட் இஸ் கால்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஸோ அவுட் ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ் இட் ஜஸ்ட் ஃப்ரேம்ட் டூ லாஸ் நவ் லெட் அஸ் கெட் இன் டு த தேர்ட் லா இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் நவ் லெட்ஸ் கோ வித் த டைஹைப்ரிட் கிராஸ் டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா ரெண்டு கேரக்டரை எடுத்திருக்காரு அவர் ரெண்டு கேரக்டர்னா இப்போ இதில் கொடுத்துருக்கிறது நமக்கு கொடுத்துருக்குது அது ஜென்ரலாகவே படிக்கிறது ஆர்ஆர் ஒய்ஒய் அப்படின்னு சொல்லுவோம் ரவுண்டு எல்லோ சீடு சீடில் சீடு பாடலாம்ல சீடு வந்து ரவுண்டு சீடு எல்லோ கலர் அப்போ அது டாமினன்ட் அதே மாதிரி ரெசசிவ் வந்து க்ரீன் கலரு ரிங்கிள் ரிங்கிள்னா சுருங்கி போன ஒரு சீட் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் அந்த சீடு ரவுண்டாக இருக்காத ஸோ இதில் இந்த காம்பினேஷன் இப்போ ரெண்டு கேரக்டர் எடுத்துருக்கிறதுனால இங்கே போட்டிருக்கேன் இதில் ரெண்டு கேமீட்டு ஆர் ஒன்று ஒய் ஒன்று கேபிட்டல் ஒய் அதே மாதிரி ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் அதோட காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எஃப் ஒன் ஜெனரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் இஸ் எக்ஸ்பிரஸிங் ஸோ ஆர் ஒய் எக்ஸ்பிரஸ் எல்லா பிளான்ட்டுமே அப்படியே ஹேவிங் அ ரவுண்டு சீடு வித் எல்லோ கலர் முடிஞ்சிச்சு அப்போ திரும்பவும் அதே குழப்பம் அப்போ டைஹைப்ரிட் கிராஸ்லேயும் அந்த ரெசசிவ் கேரக்டர் ஏன் எக்ஸ்பிரஸ் ஆகலை திருப்பி அவர் அதே தான் செல்ஃபிங் ஆஃப் ஹெஃப் ஒன் ஜெனரேஷன் இதை பண்ணும்போது யூ கெட் திஸ் காம்பினேஷன் ஆஃப் கேமிட்ஸ் இந்த கேமிட்டை மட்டும் பாருங்கள் கேபிட்டல் ஆறு கேபிட்டல் ஒய்யோட கம்பைன் ஆகுறது கேபிட்டல் ஆறு ஸ்மால் ஒய்யோட கம்பைன் ஆகுறது ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய்யோட கம்பைன் ஆகுறது ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்யோட கம்பைன் ஆகுறது எப்படி அது அப்படி தான் கம்பைன் ஆகும் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லுக் அட் ஹியர் இப்போது இதுதான் ஒரு குரோமோசோம் திரும்பவும் நான் குரோமோசோம்குள்ளே தான் போகிறேன் இப்போ இது வந்து ஒரு ஒரு ஜீன் விச் ஹஸ் காட் அ மெயின் கேரக்டர் அந்த மெயின் கேரக்டருங்கிறது என்னென்னா இங்கே கலர் ஆஃப் த சீடு கலர் ஆஃப் த சீடு என்ன உங்களுக்கு ஆறு சாரி எல்லோ அண்ட் ஒரு சைடு இப்போ இது எல்லோ அண்ட் க்ரீனுன்னு வச்சுக்கோங்க ஓகே இன்னொரு கேரக்டர் எடுத்துக்கிறோம் இன்னொரு ஒரு கேரக்டரில் ரவுண்ட் அண்ட் ரிங்கிள் இப்போது ரவுண்டு இன்னொன்று வந்து ரிங்கிள் இப்படி இருக்குது ஆனால் இப்போ இங்கே ஸ்பிளிட் ஆகும்போது இப்படி ஸ்பிளிட் ஆகுது அந்த அலீல்ஸ் வந்து இங்கே ஸ்பிளிட் ஆகும்போது த ஒய் கேன் கோ திஸ் சைட் தட் இஸ் எல்லோ கலர் கேன் கோ டு திஸ் சைட் அண்ட் க்ரீன் கலர் குட் கம் திஸ் சைட் அந்த சான்சஸ் இருக்குது ஆனால் அதே மாதிரி இந்த பக்கம்தான் ஆர் போகணுன்ற அவசியம் இல்லையே கேபிட்டல் ஆர் இந்த பக்கம் கூட வரலாம் ஓகே இங்கே ஸ்மால் ஆர் கூட வரலாம் அப்படி வந்து இந்த ஜீன் இப்படி போகும்போது இந்த பிளான்ட்டுக்கு இந்த பாசிபிலிட்டி வந்துடுது இந்த பிளான்ட்டுக்கு இந்த பாசிபிலிட்டி வந்துடுது காரணம் என்னென்னா இங்கே அலீல்ஸு ஸ்பிளிட் ஆகுது ஒரு ஒரு டாமினண்ட்டும் ஒரு ரெசசிவ் அலீலும் இப்படி ஸ்பிளிட் ஆகும்போது இந்த சான்சஸ் வருது இது ஒரு சான்ஸ் அதுதான் இங்கே இங்கே வந்திருக்கிற ரீகாம்பினன்ட் இன்னொரு சான்ஸ் என்னென்னா இப்போ இதுதான் ஒரு மெயின் கேரக்டர் இதோட டூ சப் கேரக்டர்ஸ் அதாவது மெயின் கேரக்டருங்கிறது கலர் ஆஃப் த சீடு இல்லை கலர் ஆஃப் ஷேப் ஆஃப் த சீட் அப்படின்னா ரெண்டு கேரக்டர் இப்படி வச்சுக்கிறோம் அப்போ இதில் இருக்கிற ரெண்டு சப் கேரக்டர்ஸ் ஆர் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் இந்த டாமினண்ட்டில் ரவுண்டு இது ஒரு ரெசசிவ்ல ரிங்கிள் அதே மாதிரி இங்கே
yellow and green இப்படி வெச்சுக்கோங்க இப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே they don't blend according to Mendel according to Mendel they don't blend the alleles never blend அப்படின் கொடுத்துட்டாரு அப்படினா this character may come and combine with this character and this character may also can come and combine with this இது ரெண்டுமே நடக்கலாம் capital R capital Y ஓடவும் நடக்கலாம் capital R small Y ஓடவும் சேரலாம் அப்படி இல்லையா இது இதோட சேரலாம் that is small R can combine with capital Y and this also can combine with this Y அப்படின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியா 4 different characters கிடைச்சிருச்சு நமக்கு four differentல, ரெண்டு new character, அதுதான் recombinant character. அந்த ratio தான் உங்களுக்கு இங்க tabular columnல வரும். Tabular columnல பாருங்க, இந்த capital R, capital Y, இது ரெண்டும் சேருது. ஏனா, அது ரெண்டுமே blend ஆகாது, அடுத்த ஒரு group ஓட சேந்து வரும்போது. Okay, so this, இதுலாம் gametes. இந்த gamete நீங்க R, R, Y, Y, examல கடகடகடன் போன்னா, இந்த எண்டில் அப்படியே, capital R, small R, capital Y, small Y, இது நால் எப்பமே அப்படிதான் இந்த காலம் குடுத்தால் இந்த நால் அப்படிதான் வரும் So, if you go to this column, 9 is to 3 is to 3 is to 1. 9 is capital, that is two capital letters express. That's why you say round and yellow. எங்கெல்லாம் capital R, capital Y இருக்கோ, அங்கெல்லாம் round and yellow. So, this is yellow and round. அப்படியும் போட்டாச்சு. See, this is 9. இப்போ, கடைசியா green and wrinkle. Green and wrinkle காணாமல்லாம் போகில் second generationல அதுவும் express ஆகது. அதாவது இந்த parent ஓட character, four parent ஓட character is expressed ஆனா ரும்ப கம்மியான number just to one. ஆனா express ஆகது, காணாமல் போகில். இதுக்கு நடுவில் ஒரு 6 புதுவிதமான characters நம்கு கடைக்குது. எப்படினா, இது parent பார்த்தீங்கனா round and yellow. இங்க கடைக்கிற ஒரு new combination, round and green உங்களுக்கு round and green இங்கு கடைச்சிருக்கு அதுக்கு அப்பிரும் yellow and wrinkle yellow உம் dominant character அது recessive character ஓட சேந்திருக்கு இந்த combination நான் recombinant characters இதுதான் futureல இப்படி இப்படியே மாறி மாறிதான் variation வந்து evolution வந்திருக்கலாம் ஏனா இங்க gametes split ஆகுது that is gametes வந்து அதாவது gamete அப்போ அந்த original characters split ஆகுது அந்த alleles split ஆகுது allelesல இருந்து combination வேற மாறதுக்கு chances இருக்கு அப்படின் சொல்லும் போது அவரு independent assortment third law, first law dominance second law segregation இது ரெண்டுத்தியும் monohybridல குடுத்துட்டு இங்கு வரும்போது he just expressed the law of independent assortment that is இங்கு பாருங்க two pairs of traits அதாவது ரெண்டு pair எடுத்துக்குட்டார் அதில one pair is segregating independently அதுக்குள்ளையும் கலப்படிக்கில் அங்க இருந்து இங்க வந்து வண்ணா ஜாயின்ட ஆகுமே தவிர அது ரெண்டும் இது ரெண்டும் கலப்பியே என்ன இங்க split ஆகது the chromosome splits that is chromatidல இருந்து பிரியும் போது the characters are independently assorting from each other that is group ஒரு groupலந்து இன்னோரு group அப்படின் conclude பண்ணார் என்ன அவரோட the best or worst அப்படி சொல்ல முடியாது அவர் பண்ண அத்தனை 1000 experimentsலியும் அவருக்கு ஒரே மாதிரி result வந்துச்சு இன்னும் வேற மாதிரி ஏதாவது வந்திருந்தா more he could have given the idea about genetics but அந்த workல அவர் அதோட conclude பண்ணிட்டார் 9 is to 3 is to 3 is to 1 இதில் genotypic ratio examல திடின் genotypic ratio of dihybrid cross கேட்டா, அங்கு குடுக்குவே இல்லியே, நம்ப எப்படி போடுரது, அப்படிலாம் யோசிக்காதீங்க, ஏனா 9 is to 3 is to 3 is to 1 is a phenotypic ratio, genotypic ratioல, நீங்க easy ஞாபக வச்சுக்கலாம், இப்பு அருங்க, capital R, capital Y, 1 போட்டுக்கலாம், small R, small Y, இங்க 1 போட்டுக்கலாம், இது 1, 2, 3, 4, R, R, Y, Y, அது 4 போட்டுக்குங்க, easy அதுக்க அப்பிரும் இங்க 2 capital R, 1 capital Y வரது, இங்க 2 capital R, capital Y, so you just go with 2, இது 2, அதே மாறி, R, small R, 2 Y, இது எங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, அதுமும் 2, அடிச்சில்லாம் இப்போ இதுதான் நம்ம நால் நாலா போடனோம் அடிச்சிடோம் இந்த நம்பர் இது ஒரு நம்பர் இது அடிச்சாச்சு இது ஒரு நம்பர் இதையும் அடிச்சாச்சு இப்போ அடுத்ததான் இங்கு 2 capital R 2 small y 2 capital R 2 small y இது இங்க போட்டுக்கங்க இதையும் அடிச்சாச்சு இது கப்பிற இருக்குதலாம் capital R small R 2 small y இங்கவும் இருக்கு this is ஒரு 2
ஓகே. அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர்ஆர் கேபிட்டல் ஒய்ஒய் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இங்கே. அதுக்கப்புறம் இது ரெண்டும் ரெண்டு இருக்குது. ஸோ இதுவும் அடிச்சிங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ 1:2:2:1. நடுவில் ஒரு 4, திருப்பி அதே காம்பினேஷனில் 1:2:2:1. திஸ் இஸ் த ஜீனோடிபிக் ரேஷியோ ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ். மோனோ ஹைப்ரிட் கிராஸ் நமக்கு ஈஸியாக தெரியும், அது 1:2:1 போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. ஆனால் பின்னாடி இவரோட ஒர்க்கை ரிகக்னைஸ் பண்ணது முக்கியமாக மூணு பேர் வருவாங்க. அதில் டிவ்ரீஸ், கார்ல் காரின்ஸ் அண்ட் வான் ஷெர்மாக், இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி ஒரு ஒர்க் வெளியே வந்தே இருக்காது. அவங்க தனித்தனியாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவரோட ஒர்க்கை வெளியே கொண்டு வரும்போது தான் தெரியுது ஏற்கனவே ஒருத்தர் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் அதில் கார்ல் காரன்ஸ் அவர் ரொம்ப முக்கியம். அவர் ஒர்க் பண்ணும்போது இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கிடைக்குது. இவர் என்ன சொன்னார், தெர் இஸ் நோ பிளெண்டிங் ஆஃப் தி கேரக்டர்ஸ், தி ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஸ் செப்பரேட்லி. அதனோட எக்ஸ்பிரஷன் தான் முக்கியம் நமக்கு, உள்ள என்ன நடந்தாலும் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஆனால் காரன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கிடைச்சி, என்னென்னா ஒரு டார்க் ரெட் கலர் ஃப்ளவர் இருக்கிற பிளான்ட்டோ அந்த ரெட் கலரில் ஒயிட் கலர் ஃப்ளவரில் இருக்கிறத எடுத்து மிக்ஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி அக்கார்டிங் டு மெண்டல் வி வுட் ஹவ் காட் ரெட் கலர், பிகாஸ் ரெட் கலர் இஸ் அ டாமினன்ட் ஃபேக்டர். அங்கே ரெட்டு கிடச்சிருக்கும், ஒயிட்லாம் வந்து வரவே வராது, ரெசசிவாக போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், லுக் அட் ஹியர், இந்த ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் அடித்தா இங்கே பிங்க் கலர் ஃப்ளவர் வருது. எப்படி வந்துச்சு தெரியல, ஏன் பிங்க் வந்துச்சு, ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா 3:1, 3 ரெட் அண்ட் 1 ஒயிட் வரணும், பட் இங்கே கிடச்சது என்னன்னா பிங்க் கலர் கிடைக்குது. திருப்பியும் அவருக்கும் குழப்பம், ஏன் இப்படி கிடச்சிச்சு, ஏன்னா இட் இஸ் நாட் ஃபாலோயிங் மெண்டல்ஸ் லா. ஸோ ஹீ வாண்டட் டு டெஸ்ட் வெதர் த ரெட் கலர் இஸ் கம்ப்ளீட்லி கான் ஆர் ஒயிட் கலர் இஸ் டாமினேட்டிங், ஒய் தெர் இஸ் மிக்சிங் ஆஃப் ரெண்டு கலரையும் நம்ம இதில் உட்காந்து மிக்ஸ் பண்ணால் லைட்டாக ஒரு பிங்க் கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னா மெண்டலோட ரூட் வழியாக இது போகலையான்னு ஒரு குழப்பம் வந்து, ஹீ ஆல்சோ ஹஸ் டன் த செல்ஃபிங் ஆஃப் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். அதை செல்ஃப் பண்ணி பார்த்தா திரும்பவும் என்ன ஆச்சுன்னா, தெர் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் 1:2:1. அதாவது ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் வருது, ரெண்டு பிங்க் கலர், ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர், இந்த மாதிரி காம்பினேஷன் 1:2:1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீனோடிப்பிக்காக பார்த்தீங்கனாலும் அது 1:2:1, ஜீனோடிப்பிக்காக பார்த்தீங்கனாலும் ரெண்டு கேபிட்டல் ஹோமோசைகஸ் ஆர், இங்கே எட்டிரோசைகஸ் ஆறு, ஆனால் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ பிங்க் கலர் அண்ட் ஹோமோசைகஸ் ஸ்மால், தட் இஸ் ஸ்மால் ஆர், ஸ்மால் கேஸ் ஆர், அது ஒயிட் கலர். அப்படின்னா இங்கே ஜீனோடிபிக் ரேஷியோ ஃபீனோடிபிக் ரேஷியோ சேம், அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வரலாம். எக்ஸ்பெக்டட் ரேஷியோ வந்து 3:1 இன் ஃபீனோடிபிக், பட் அரைவ்டு ஃபீனோடிபிக் ரேஷியோ இஸ் 1:2:2. அப்போ என்ன நடந்துச்சு, அந்த ஒரு க்வெஸ்சன் வரும்போது அவருக்குள்ளே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு லா ஆஃப் டாமினன்ஸ். அப்படியே அந்த டாமினன்ஸுங்கிற ஃபேக்டர் எப்படி வர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு இது எப்பவுமே ஜீன் மெக்கானிசம்னாலே உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நமக்கு தெரியாது, அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, அதுதான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இப்போது ஒருத்தவங்க மெலானின் பிக்மெண்ட் அதிகமாக இருந்தால் தே ஆர் டார்க், இல்லாட்டி ஃபேராக இருக்காங்க, கம்மியாக இருந்தால் ஃபேராக இருக்காங்க. டோட்டலாக ஒரு நாள் திடீர்னு மெலானின் பிக்மெண்ட்டே நமக்கு வெளியவே வராமல் போச்சு, அந்த ஜீன் அப்படியே சப்ரஸ் ஆகிடுச்சு, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்படியே அங்கங்கே பேட்ச் பேட்சாக லியூகோடெர்மா வர்றது, எல்லாமே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். நம்ம லைஃபே ப்ரோட்டீன் மெஷினரியில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது அதை தான் அவர் சொல்கிறார், என்னென்னா இப்போது அந்த பர்டிகுலர் ஜீனு மாடிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு மூணு ஆப்ஷன் வச்சுக்கலாம், எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி சான்ஸ் தான். த நார்மல் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் என்சைம், இப்போ இந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் ரொம்ப நார்மலாக அப்படியே மாடிஃபையே ஆகலை, அப்படியே இருந்தால் அப்படியே ரெட் கலர் வருது, ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை ஆகிருக்கு, ஆனால் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன்லாம் மாறலினால அது அப்படியே அந்த கலரை கொடுத்துரும். இன்கேஸ் இது ஒரு சான்ஸ், ஸோ லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஆர் எல்ஸ் எ நான் ஃபங்க்ஷனல் என்சைம், அதாவது என்சைம் இருக்குது ஆனால் அது ஃபங்க்ஷன் ஆகலை, நான் ஃபங்க்ஷனல். அடுத்தது நோ என்சைம், என்சைமே இல்லை, டோட்டலாக காணாமல் போயிடுச்சு. இதோட மூணு ஆப்ஷன் வருது. அப்படி என்சைமே காணாமையே போயிடுச்சுன்னா அது ஒயிட் கலர்லாம், ஒயிட் கலராக எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கலாம். அண்ட் நான் ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் அப்சல்யூட்டாக அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை, அது மாடிஃபை ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக. அப்படி ஆகும்போது மாடிஃபை ஆகிடுச்சு, காணாமலே போகல, மாடிஃபை ஆகும்போது தட் மைட் கம் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆஸ் அ பிங்க் கலர். மாடிஃபை ஆனாலும் ரொம்ப லெஸ்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு, ஒரிஜினலாக இருக்கிற ஜீன் கோட்ஸ் எல்லாம் மாறாமல். நம்ம இப்போ ஜெனட்டிக் கோடில் பார்ப்போம்,
ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடுக்கே வந்துட்டு நிறைய கோட்ஸ் இருக்கும், த்ரீ இருக்கும் ஃபோர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு குட்டி சேஞ்ச் வந்திருந்தா எக்ஸ்பிரஸ் ஆகும், அதே கலராக எக்ஸ்பிரஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அதில் கம்ப்ளீட்டாக மாடிஃபை ஆகாமல் அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எல்லாமே டாமினன்ட் ஜீன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அன்மாடிஃபைடு அலீல்ஸ் ஆர் டாமினன்ட் அண்ட் மாடிஃபைடு அலீல்ஸ் ஆர் ரெசஸிவ். அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எது வேணால் நடக்கலாம், மாடிஃபை ஆகலாம், மாடிஃபை ஆகாமல் போகலாம். இதில் உள்ளே இருக்கிற ஜெனட்டிக் ஃபேக்டர் அஸ் வெல் அஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், மெனி திங்ஸ் ஆர் காரிலேட்டிங் ஃபர்தராக. இன்னும் நம்ம இப்போ கோடாமினன்ஸ் படிப்போம், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நவ் வில் சி த கோடாமினன்ஸ். இப்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், மென்டல் ரேஷியோ வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிடுச்சு. இப்போ கோடாமினன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு டாமினன்ட் ஜீனுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ முதலெல்லாம் ஒரு டாமினன்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும், ஒரு டாமினன்ட் அப்படியே ரெசசிவாக சப்ரஸ்டாக இருக்குது. இங்கே போத் ஆர் எக்ஸ்பிரஸிங், திஸ் இஸ் கால் கோடாமினன்ஸ். இதை நம்ம ஹியூமன் பிளட் டைப்பிங்கில் பார்க்கலாம். எப்படின்னா, பிளட் டைப்பிங் அப்படின்னு சொன்னாலே ஆர்பிசியில் சுற்றி ஒரு சுகர், அதுதான் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் வந்து ஐ ஜீன். ஸோ இங்கே போட்டிருக்கு ஐஜீன், இதுவும் எக்ஸாம் க்வெஸ்சன். இதில் ஏ இருக்குது, ஐஏ ஐபி, ஆனால் ஒன்றுமே இல்லை, அந்த சுகரே இல்லைன்னா அது ஸ்மால் லெட்டர் ஐ, இல்லாட்டி ஓன்னு போட்டுக்கலாம், ஜீரோ தான் அது ஓ. இப்போது இதில் இப்போ ஏ குரூப்பு அப்பாவுக்கு, அம்மாவுக்கு பி குரூப் இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வராது, ஏபியுமே வருது. அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே அதை தான் ஏபிஓ டைப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மோர் தென் டூ அலீல்ஸ் இருக்குது, அதனால இங்கே சி ஒன் டூ த்ரீ. ஸோ திஸ் இஸ் ஈவன் கால்ட் இட் அஸ் மல்டிப்புள் அலீல்ஸ். இப்போ இந்த மல்டிப்புள் அலீல்ஸில் ஒரு காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஓ, கேபிட்டல் ஏஓ இல்லை ஓஓ இருந்தால் ஏ தான் வரும், பி இருந்து ஓ இருந்தால் பி தான் வரும், ஏ பி இருந்தால் ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது, ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே ஓவாக இருந்தால் ஓ குரூப்பு தான். ஸோ நாலு ஃபீனோடைப் தான் வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகுது, நாலு ஃபீனோடைப் தான். ஆனால் ஜீனோடைப்புக்குள்ளே போனீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஏ, இது ஒரு ஜீனோடைப்பு, ஏ அண்ட் பி அது ஒரு ஜீனோடைப்பு, ரெண்டு பி அது ஒரு ஜீனோடைப்பு, பிஓ ஓவும் அது ஒரு ஜீனோடைப்பு, ஏஓ ஓவும் அது ஒரு ஜீனோடைப்பு, வெறும் மொத்தமாக ஓ, ஒன்றுமே இல்லை ஸ்மால் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸ். இது எக்ஸாம் க்வெஸ்சன், அதாவது எத்தனை ஃபீனோடைப்பு எத்தனை ஜீனோடைப்பு, மூணு அலீல் இருக்கிற ஏபிஓ டைப்பிங்கில் வரும். இதுதான் கோடாமினன்ஸ், ரெண்டு எக்ஸ்பிரஸ் ஆகிறது கோடாமினன்ஸ். இது ரெண்டுமே கொஞ்சம் டிவியேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் டிவியேஷன்லாம் இப்போ பார்ப்போம் மெண்டலில் இருந்து. அதுக்கப்புறம் குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அது ஒரு டாபிக் இருக்குது, அது கொஞ்சம் முக்கியம் கூட. ஏன்னா மெண்டல் வாஸ் நாட் ரிகக்னைஸ்டு, ஈவன் ஆஃப்டர் 30 இயர்ஸ் ஆஃப் இஸ் டெத் ஒன்லி வாஸ் ரிகக்னைஸ்டு பிகாஸ் ஆஃப் 3 இம்பார்ட்டன்ட் பீப்புள் வேர் ரீகண்ட்லிங் இஸ் ஒர்க். அவங்க யாருன்னா, டிவ்ரீஸ் மியூட்டேஷன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர், அப்புறம் கார்ல் காரன்ஸ் அண்ட் வான் ஷர்மாக், இவங்க மூணு பேரும் ரொம்ப முக்கியம். இவரோட தனித்தனியாக ஒர்க் பண்ணாங்க, ஆனால் இவரோட ஒர்க் எல்லாம் தூசி தட்டி எழுப்பின மாதிரி போட்டாங்க. ஏன்னா எப்போ உங்களுக்கு 1900ல் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் 1902ல் தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிது, குரோமோசோம் உள்ளே வருது, குரோமோசோமோட மூவ்மெண்ட் எல்லாமே செல் டிவிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் அது தானே ஃபுல்லாக குரோமோசோமாக பிரிஞ்சு குரோமேட்டிக் கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் நம்ம செல் டிவிஷனில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த சூடான் அண்ட் பாவரி ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, குரோமோசோம் இஸ் குரோமோசோம் பிஹேவியர் இஸ் ஜஸ்ட் பேரலல் டு த பிஹேவியர் ஆஃப் அ ஜீன். அந்த ஜீனு நம்ம மெண்டல் சொல்லவே இல்லை, அதை ஃபேக்டர் ஃபேக்டர்னு சொன்னார். ஸோ அதையெல்லாம் வச்சு ஓகே அப்படி அவர் சொன்னது தான் இதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரப்போஸ் பண்ணது தான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணவர், அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணி என்னெல்லாம் இருக்குதுன்னு பண்ணவர் தாமஸ் ஹண்ட் மார்கன். அவர் ஒரு நோபல் லாரேட்டு, அவரோட ஒர்க்குனாலே டோட்டலி ரிலேட்டட் வித் ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டர் ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவோம். சரி, இவ்வளோலாம் பண்ணுறாங்க, அந்த மெண்டலோட ஒர்க் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருந்தும் ஏன் ரிகக்னைஸ் ஆகலை அப்படின்னு எக்ஸாமில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு வந்தால், பேசிக்கலாக அவர் சொன்னது ஃபேக்டர், அதாவது ஜீன். அந்த ஃபேக்டர்னா என்ன, அது ஒரு டிஸ்க்ரீட் யூனிட், அது ஃபேக்டர்னா என்னன்னு அப்போ இருந்தவங்களுக்கு அவர் சொன்னது புரியலை, ஒன்று. நம்பர் டூ, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு யூடியூபோ விக்கிபீடியாவோ கூகுளோ எதுவுமே இல்லை, கம்யூனிகேஷனே அங்கே ரொம்ப கம்மி. ஸோ அவரோட ஒர்க் ரீச் ஆகலை. நம்பர் த்ரீ, மேத்தமேட்டிக்கல் டிரைவேஷன் ஆஃப் பயாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், அதுதான் அவரோட சக்ஸஸ் கூட. அவர் இருந்தப்போ அது ரொம்ப மேத்தமேட்டிக்ஸ் எங்கே பயாலஜிக்குள்ளே வந்தது அப்படின்னு அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல, இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டர்னு சொன்னார்ல, இது ஃபேக்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு,
ஏதோ ஒன்று நடந்து ரெண்டாக பிரியுது, ஏதோ ஒன்று நடந்து கேமிட் அப்போ பிரியுது. அந்த ஏதோ ஒன்றுங்கிற விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்டலாக அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. இதெல்லாம் தான் ரீசன் தட் இஸ் ஒர்க் வாஸ் நாட் ரெகக்னைஸ்டு. பட் நல்ல விஷயங்கள் எப்பவுமே காலம் கழிச்சாவது வெளியே வந்துடும். அவரோட விஷயம் வெளியே வந்துருச்சு இந்த மூணு பேரால், ஷெர்மாக், காரன்ஸ் அண்ட் டிவ்ரீஸ். இதெல்லாம் ஓகே, அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட், ஏதோ குரோமோசோம் உள்ளே இருக்குது, இதுதான் நடத்துது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டாக நம்ம தாமஸ் ஹண்ட், டிஎச் மார்கன் சொல்லுவோம் அவரை ஜென்ரலாக, அவர் வந்தார். அவர் என்ன பண்ணார், ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ராசோஃபிலாவை ஏன் செலக்ட் பண்ணார், இப்போ மெண்டல் ஏன் பி பிளான்ட்டை செலக்ட் பண்ணார் அப்படின்னு ஒரு இது பார்த்தோம். அது என்னென்னா, ட்ராசோஃபிலா கிடுகிடுன்னு வளர்ந்துடும், ரெண்டு வாரத்தில் லைஃப் சைக்கிளை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நல்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும், அதுக்கு ஃபோர் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஃபஸ்ட்டு த்ரீ பேர்ஸ் அல்லீலிக் தட் இஸ் ஆட்டோசோம், அந்த லாஸ்ட் பேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஹியூமன் பீயிங் மாதிரி, அதுக்கு செக்ஸ் குரோமோசோம்ஸ். அதுக்கப்புறம் நல்ல டிஃப்ரென்சியேஷன் தெரியும், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியும். சிந்தட்டிக் மீடியத்தில் அது ஈஸியாக வளரும். ஒரு தடவை மீட்டிங்லேயே எக்கச்சக்கமான எக்ஸாம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ், முக்கியமாக அந்த அஞ்சு, இதுவும் எக்ஸாம் கொஸ்டின் தான் எடுத்துக்கிட்டு, இதனால தான் அவர் அதை செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்தார். வந்து ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்தை போட்டார், என்னன்னா, தேர் மஸ்ட் பி சம் லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். அந்த ரீகாம்பினேஷனுங்கிறது நம்ம மெண்டல்லையே பார்த்தோம், 9:3:3:1. அந்த த்ரீ, அந்த த்ரீ தான் ரீகாம்பினேஷன். அதனால் அதை அவர் அப்படி சொல்லவே இல்லை, புது கேரக்டர் வந்தது. ஏன்னா அவருக்கு இங்கே குரோமோசோம் மீட் ஆகுது, இப்படி லிங்க் ஆகுது, அப்புறமா ரிப்பல் ஆகுது, அதெல்லாம் தெரியல. இப்போ பின்னாடி வரும்போது லிங்க் ஆகுது. லிங்க் ஆகும்போது அவர் ஒர்க் பண்ணார் இந்த எல்லோ பாடி, இதுவும் எக்ஸாம் க்வெஸ்சன், இந்த எல்லோ பாடி ஒயிட் ஆகி கொடுத்து அது மேலா ஃபீமேலான்னு கேட்கலாம், இல்லாட்டி இது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்துட்டு ப்ரௌன் பாடி அண்ட் தென் ரெட் ஐட், இதுவும் எக்ஸாம் க்வெஸ்சன் தான். இங்கேருந்து அப்படியே அப்போ அவர் ஒர்க் பண்ணும்போது மெண்டலோட ரேஷியோ கிடைக்கல, கொஞ்சம் டிவியேட் ஆகிடுச்சு. ஏன் டிவியேட் ஆகுது அப்படின்னா, அவர் கொடுக்குறாரு இங்கே பேரண்டல் காம்பினேஷன் இங்கே ஹையராக தான் இருக்குது, ஆனால் நான் பேரண்டல் காம்பினேஷன் கம்மியா இருக்கு. அந்த நான் பேரண்டல்ங்கிறது என்னன்னா, பேரண்ட் கிட்ட இல்லாமல் வந்த ரீகாம்பினன்ட் கேரக்டர். இது இதை நம்ம அங்கேயும் பார்த்தோம், ரீகாம்பினன்ட் கேரக்டர் கம்மியா இருக்கு. அதுக்காக என்னவா இருக்கும் ரீசன் அப்படின்னு பார்த்தா, அவர் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல பார்த்தாரு, அதுல ஒன் ஆஃப் த லிங்க் பிட்வீன் டூ ஜீன்ஸ் ஹவ் காட் அ டைட் லிங்க். எங்கெல்லாம் இப்போ டைட் லிங்க் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் இஸ் லெஸ். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற இடத்துல, டைட்டா இல்லாம தூர தூரம் இருக்கிற ஜீன்ஸில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் இஸ் மோர். அதுதான் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட் மேரேஜஸில் டிசீசஸ் வர்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கன்சாக்னஸ் மேரேஜஸ் வில் லீட் டு லாட் ஆஃப் டிசாஸ்டர் வித் தேர் ப்ராஜனி, நிறைய ஜெனட்டிக் எரர்ஸ் வர்றது, அதெல்லாம் நம்ம இப்போ அப்படியே கண்டினியூஸாக பார்ப்போம். அதுக்குள்ள ஒயிட் அண்ட் எல்லோ ஃப்ரீக்வன்சி 1.3, ஒயிட் அண்ட் மீனியேச்சர் விங்ஸ் 37, இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் பின்னாடி அவரோட ஸ்டூடெண்ட் வந்தார், ஆல்ஃப்ரெட் ஸ்டூவெண்ட். இவர் என்ன பண்ணார், அந்த ஜீன்குள்ளே இருக்கிற அந்த அலீல்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸு, இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ ரீகாம்பினேஷன் நடக்குது, ஜீனுக்கும் ஜீனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இதில் என்னெல்லாம் லிங்க் நடக்கும், இதெல்லாம் வச்சு அவர் மேப் பண்ண ஆரம்பித்தார். அந்த டிஸ்டன்ஸ், இந்த மேப்பிங், இந்த டிஸ்டன்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டர். இதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசன் மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸில் படிப்போம். Now let's go with the sex determination. யார் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க? ஆக்சுவலி செக்ஸ் குரோமோசோம்ஸ், எக்ஸ், ஒய், இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற விஷயந்தான். யார் முதல்ல இதை பற்றி யோசித்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஹென்கிங். அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த இயர் 1891. அப்போ பார்த்தீங்கன்னா, பாதி ஸ்பெர்ம் ரிசீவ்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் குரோமோசோம். அதுக்கு அவர் எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ், அந்த எக்ஸ் யார் தெரியல, இந்த எக்ஸ்ன்னு தெரியல, நம்ம ஒரு எக்ஸ்ன்னு பேர் வச்சார். பாதிக்கு அந்த குரோமோசோம் இல்லை, அதனால தான் ஃப்யூச்சரில் எக்ஸ் குரோமோசோம் அது செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன், என்விரான்மெண்டல் டிட்டர்மினேஷன் கூட இருக்குது, பொனிலியான்னு ஒரு வார்ம்ல. அதெல்லாம் இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது வரைக்கும் தான் நான் இங்கே மொத்தத்தில் ஜிஸ்டாக தான் கொடுக்குறேன், இல்லாட்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த லெசனை முடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். ஸோ லுக் அட் ஹியர், இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனில் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ஓ டைப் இன்செக்ட்ஸில் ஜென்ரலாக பார்க்கலாம். ஆனால் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் கொஞ்சம் ஹியூமன் பீயிங் மாதிரி ஒரு நாலு பேர், அதில் மூணு பேர் வந்து ஆட்டோசோம், லாஸ்ட் பேர் எக்ஸ், எக்ஸ் ஃபார் த ஃபீமேல் அண்ட் எக்ஸ் ஒய் ஃபார் மேல். நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங்லேயும் அப்படி தான், மொத்தம் 23 பேர்ஸ், அதில் 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ், தட் இஸ் இட் இஸ் டிசைனிங் யுவர் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இந்த லாஸ்ட் பேர் வந்து எக்ஸ் எக்ஸ் ஃபார் அ ஃபீமேல், எக்ஸ் ஒய் ஃபார் அ மேல். அப்போ எக்ஸ் எக்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை ஹோமோகேமெட்டிக், இதை ஹெட்டிரோகேமெட்டிக். ஸோ இது நமக்கு இதே மாதிரி தான் எங்கேயுமே, நமக்கு எக்ஸ் எக்ஸ் ஃபார் அ ஃபீமேல் அண்ட் எக்ஸ் ஒய் ஃபார் த மேல். அது இல்லாமல் அது அதில் ஒரு ஜீனிக் பேலன்ஸ் தியரி வரும், அப்போ ஆட்டோசோமலோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த அளவு
அளவுக்கு டீட்டெயிலாக இங்கே போகலைன்னா, அதுக்கப்புறம் பேர்ட்ஸில் கொஞ்சம் உல்டாவாக ஃபீமேல் இஸ் த மேஜர் செக்ஸ் டிட்டர்மினன்ட் ஃபேக்டர் ஹியர். அங்கே பார்த்தீங்கன்னா இதில் மேல் வந்து எக்ஸ் இசட் இசட், ஃபீமேலுக்கு வந்து இசட் டபிள்யூ, அதுதான் இங்கே டிட்டர்மின் பண்ணுது. இந்த இந்த எட்டிரோகேமெட்டிக் இங்கே, இது ஹோமோகேமெட்டிக், இவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்குறது. இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடக்குது, நம்ம ஜெனட்டிக்ஸ் படித்தாலே எப்போவுமே மியூட்டேஷன் படிப்போம், மியூட்டேஷன் தியரி, அது டிவ்ரீஸ் கொடுத்தாரு. மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஜஸ்ட் அ சேஞ்ச், சடன் சேஞ்ச், அதுதான் மியூட்டேஷன். அந்த சடன் சேஞ்ச் மைட் ஹேப்பன் இன் குரோமோசோம் ஆர் இட் மே கோ வித் த ஜீன். ஸோ குரோமோசோமல் மியூட்டேஷன் அண்ட் ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அதெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம புக்கில். அந்த குரோமோசோமல் மியூட்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் நம்பர் தான் ப்ளாய்டி, அதுதான் ப்ளாய்டி, அதுதான் ஹேப்ளாய்டி, டிப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். இது பாலிப்ளாய்டியாக நிறைய நம்பர் வரும்போது பிளான்ட்டுக்கோட அந்த இதில் அக்ரிகல்ச்சரில் இது ரொம்ப ரொம்ப இம்ப்ரவைஸ் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கிறதே நிறைய. ப்ளாய்டி இஸ் வெரி மச் அப்ளிகபிள் இன் பிளான்ஸ். ஹியூமன் பீயிங்ஸில் அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை, அனிமல்க்குமே ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் இல்லாமல் பண்ணி பார்க்குறதுக்கு தான். ஸோ பிளான்ட் கிங்டம்ல அது வெரி குட் ஈல்ட், ப்ளாய்டி நேச். ஸோ நம்பர் மாறுறது தான் ப்ளாய்டி சேஞ்ச். இது இல்லாமல் ஸ்ட்ரக்சரும் மாறும். ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னா அதில் என்னென்னா டெலிஷன் இருக்கும், இன்வர்ஷன். டெலிஷன்னா இப்போ குரோமோசோம் ஆம் இருக்குது, இப்போ இது மூணு இருக்குது அப்படின்னா ஒன்று காணாமல் போயிடுறது. இது இப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இதில் ஒன்று காணாமல் போயிடும், டெலிஷன். ஆனால் இன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிசி இருக்குது, இப்போ இந்த ஏபிசியில் அப்படியே தலைகீழாக வரும், சிபிஏ இப்படி மாறுறது, இன்வெர்ட் ஆகி வர்றது, அதனுடைய கேரக்டர்ஸ் மாறுறது. இல்லை டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டூப்ளிகேஷனாக இப்போ ஏபிசி இது இன்னொரு குரோமோசோமுக்கு மாறும்போது, தட் இஸ் நம்ம சிஸ்டர் குரோமேட்டிட் பிரிஞ்சு ரீகாம்பினேட் நடந்து இப்படி வெளியே வர, தட் இஸ் தி ஜஸ்ட் லிங்க், கயாஸ்மா ஃபார்ம் ஆகி பிரியும்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது ஏ பி சி இங்கே காணாமல் போயிருக்கும். ஆனால் இது இன்னொன்றுத்தில் அங்கே இருக்கிற ஏபிசியோட இன்னொரு ஒரு சி வர்றது. அந்த சியுமே இப்போ மேலே உள்ட சிடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிடி ரெண்டு சிசிடின்னு வரும், இல்லட்டா டி மேலே போட்டு சி, இப்படி எல்லாம் கூட மாறி மாறி வர்றது. எல்லாமே சேஞ்சஸை கொண்டு வந்துடும். பிளான்ட்டில் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது, அனிமல்ஸ்லேயும் பெருசாக அந்த சோஷியல் இதெல்லாம் ஹியூமனில் நல்லாவே தெரிஞ்சிடும். அதனுடைய ஒரு இம்பேக்ட் எவ்வளோ டிராஸ்டிக் இஃபெக்ட் அது கொண்டு வருதுன்னு அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் இந்த முக்கியமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா நீங்கள் பிளான்ட் டிசீசஸ்னு ஒரு லெசன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் வரும், இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூப்ளாய்டி, ப்ளாய்டியில் ரெண்டு டைப்பு, யூப்ளாய்டி அண்ட் யூப்ளாய்டி. யூப்ளாய்டினா மொத்தமாக மொத்த செட் ஆஃப் குரோமோசோம் மாறுறது, இதில் ஆன்யூப்ளாய்டினா ஒன்று ஏறுறது இல்லை ஒன்று இறங்குறது. ஸோ ஆன்யூப்ளாய்டி ரொம்ப நிறைய டிசீசஸை கொண்டு வந்துடும். ஆன்யூப்ளாய்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹைப்பர் ப்ளாய்டி, ஹைப்போப்ளாய்டி. ஹைப்பர்னா எக்ஸ்ட்ரா, ஸோ ஆட்டோசோமை விட எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வி ஹியூமன் பீயிங் 23 pairs of குரோமோசோம்ஸ், அதில் 22 வந்து உங்களுக்கு ஆட்டோசோம், 22 pairs, 1 pair தான் செக்ஸ் குரோமோசோம். அப்படின்னா இப்போ இந்த 2N-ஓட அதாவது 46 குரோமோசோமோட ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் 47 குரோமோசோம் இருக்கும், அது ட்ரைசோமி. இப்போ 2 ஏர்னா டெட்ராசோமி, 3 ஏர்னா பென்டாசோமி, அப்படி இருக்கு. இல்லை குறையிறது, இப்போ நமக்கு 46 குரோமோசோமில் ஒன்று குறையிறது, அது ஒன்று குறைஞ்சிச்சுன்னா மோனோசோமி, ரெண்டாக குறைஞ்சிச்சுன்னா நல்லிசோமி, ரெண்டு குறைஞ்சி அவங்களுக்கு 44 தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ வரும் நமக்கு இந்த குரோமோசோமல் டிசார்டரில், டவுன் சிண்ட்ரோம், 21st ட்ரைசோமி, ஒரு 21st குரோமோசோம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இப்போது இதில் இந்த மியூட்டாஜென் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் விச் காசஸ் மியூட்டேஷன். இதில் ஃபிசிக்கல் மியூட்டேஷன் அண்ட் கெமிக்கல் மியூட்டேஷன். ஃபிசிக்கல் மியூட்டேஷன் அந்த எக்ஸ்ரே, காமா ரேஸ், யூவி ரேஸ், இதெல்லாம் இட் காசஸ் மியூட்டேஷன், அதெல்லாம் ஃபிசிக்கல். கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்ரஸ் ஆக்சைடு, எத்தில் மீத்தேன் சல்ஃபனேட், அதுக்கப்புறம் நம்ம டெய்லி குடிக்கிற காஃபியோட அளவே கூட நிறைய குடித்தா அதுவுமே ஒரு மைல்டு சேஞ்சை கொண்டு வந்துடும். இதெல்லாம் த ஒன் விச் காசிங் மியூட்டேஷன் இஸ் கால்டு மியூட்டாஜென். இதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக் டிசார்டர் ஒரு ஃபேமிலியில் நிறைய ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் பெடிகிரி சார்ட் பார்ப்பாங்க. அந்த பெடிகிரி சார்ட்டுங்கிறதே அந்த ட்ரெய்ட்டு, நமக்கு இங்கே டிசீஸ் இருக்குன்னா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இருந்ததான்னு பார்க்குறதுக்கு, அது பெருசாக உட்காந்து கதை கதையாக எழுத முடியாது, அதுக்கு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை நீங்கள் படித்து தான் ஆகணும். இப்போ ஃபீமேல் அப்படின்னு சொன்னால் ரவுண்டு, மேல்னா ஒரு ஸ்கொயர், செக்ஸை ஐடென்டிஃபையே பண்ணலை அப்படியே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இதில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, ஃபுல்லாக ஷேட் பண்ணி
இருந்தா அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ரவுண்ட் அஃபெக்ட் இப்படி இருந்ததுன்னா, ரவுண்டா இருந்ததுன்னா அது ஃபீமேல் அஃபெக்டட், ஸ்கொயர்ல அஃபெக்டா இருந்தா மேல் அஃபெக்டட் தெரியும். இப்போ எதுவுமே இல்லைன்னா அப்படி பிளைன். ஆனா கேரியரா இருந்தா இந்த மாதிரி ஆஃப் சிம்பிள் போட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா டாட் வச்சிருக்கும் நடுவில், அது கேரியர். இப்போ இங்க பாருங்க, ஒரு மேல் ஃபீமேல் மேட்டிங், ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது ரெண்டு 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 கோடு நடுவில் இருந்தா கன்சாக்னுவஸ் மேரேஜஸ், அதாவது சொந்தத்திலே மேரேஜ், அக்கா பையன் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை அத்தை மாமா போடாத கன்சாக்னுவஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜஸ் இப்படி இருந்தால் எவ்வளோ டிசார்டர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ டைப்ஸ் ஆஃப் டிசார்டராக பிரிச்சுருக்காங்க. ஒன் இஸ் மெண்டேலியன் டிசார்டர், அதில் ஏதாவது ஒரு ஜீன் சேஞ்சஸ், ஒரு ஜீன் லெவலில் நடக்கிற சேஞ்சஸ், அந்த ஜீன் சேஞ்சஸே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லுவோம், இல்லை ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். இதுக்கு வரும், நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அழகாக, சிக்கிள் செல் அனீமியா, ஃபீனல் கீட்டோனியூரியாலாம் நம்ம படிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஏதாவது ஒரு ஜீன் லெவலில் நடக்கிறது, இதே குரோமோசோம் லெவலில் நடந்தால் குரோமோசோமல் மியூட்டேஷன், அதில் சேஞ்சஸ் இல்லை அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர் மாறுறது, நம்பர் மாறுறது, அது எல்லாமே கம்மிங் அண்டர் குரோமோசோமல் மியூட்டேஷன். ஸோ இந்த லிஸ்ட் எத்தனை டிசீஸ் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா அதை அப்படியே மெமரைஸ் பண்ணணும். ஹீமோஃபி ஃபீலியா, கலர் பிளைண்ட்னஸ், சிக்கிள் செல் அனிமியா, தலாசிமியா, சிஸ்டிக், ஒரு ஆறு டிசீஸ், இதில் ஒரு மூணு டிசீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஏரியாவிலேருந்து கம்பல்சரியாக ஒரு க்வெஸ்சன் இருக்குது, எவ்ரி இயர் வந்துடும். அடுத்தது இப்போ ஹீமோஃபீலியா அப்படின்னு சொன்னால் ராயல் டிசீஸ், பிளீடர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பிளட் கிளாட் ஆகாது, தட் இஸ் கிளாட்டிங் ஃபேக்டரே இல்லை. நம்ம சர்க்குலேஷன் லெசனில் பார்த்தோம், அந்த பிளேட்லெட்ஸ் படிக்கும்போது கேஸ்கேட் மெக்கானிசம் ஆஃப் 13 ஃபேக்டர்ஸ் இன்வால்விங் அந்த ஃபேக்டர் 1 ஃபைப்ரினோஜன், ப்ரோத்ரோம்பின், த்ரோம்போபிளாஸ்டின், அப்படியே அந்த 13 ஃபேக்டரும் வரணும். அது வந்தால் தான் டக்குன்னு பிளட்டு பாடியை விட்டு வெளியே வந்தோன்னா கிளாட் ஆகும், இல்லையா அவங்களுக்கு கிளாட்டே ஆகாது, அவங்க அப்படியே ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இதில் விமன் கேரியராக இருக்காங்க, அங்கேருந்து கேரியராக இருந்து அப்படியே மென்னுக்கு பாஸ் பண்ணுவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும் இது. ஸோ இது க்யூன் விக்டோரியா இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள், அவங்க டிசன்டன்ஸ் நிறைய பேருக்கு அப்படியே இட் இஸ் கோயிங் ஆன் வித் பிளீடர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இது முக்கியமாக இந்த ஃபேக்டரால் வர்றது, இது கேரியர் தட்ஸ் ஆல் அபவுட் இந்த ஹீமோஃபீலியா. ஜென்ரலாக அதுக்கு பேர் ராயல் டிசீஸ், கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நவ் லெட்ஸ் கோ ஆன் வித் அனதர் ஃபேக்டர்ஸ், அதர் நவ் லெட்ஸ் கெட் இன் டு சிக்கிள் செல் அனீமியா. இது செகண்ட் டிசீஸ், நம்ம இப்போ ஹீமோஃபீலியா பார்த்தோம், இது செகண்ட் சிக்கிள் செல் அனிமியா. சிக்லிங் அப்படின்னு சொன்னாலே இப்போ நான் ஜென்ரலாக சொல்லுவேன், ஆர்பிசினா அப்படியே ஒரு பாதுஷா மாதிரி ரவுண்டாக இருக்கிறது, அப்படியே சிக்கிலாக மாறி, சிக்கிள் மாதிரி ஒரு அருவாள் மாதிரி மாறுறது. என்னென்னா அது இப்படி இருக்கிறதுனால தே கே நாட் பைண்ட் வித் ஆக்சிஜன் ப்ராப்பர்லி, அதனால் நிறைய உங்களுக்கு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் இதெல்லாமே பை ஜெனட்டிக்கலி டிஃபைன்டு ஃபேக்டர் தான். தலாசிமியா கூட சிக்லிங் டைப் தான். இப்போ சிக்கிள் செல் அனிமியா எதனால் வருது, எப்படி வந்திருக்கு, இது இது ஒரு பாயிண்ட் மியூட்டேஷனுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரே ஒரு ஜீன் கோடு, ஒரே ஒரு கோடு மாறி இருக்கும், ஒரே ஒரு லெட்டர் மாறி இருக்கும், அந்த லெட்டரோட ரிஃப்ளெக்ஷன் தான் சிக்லிங். இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை திஸ் பர்டிகுலர் ஜீன். இப்போது ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் அப்படிங்கிறோம், இந்த எஸ்ஸு ஃபுல்லாக வந்துட்டால் டிசீஸ் ஃபீனோடிப்பாக அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, ஃபீனோடிப்பிக்காக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்டு டிசீஸாகவே இருக்குது. இதே இங்கே உங்களுக்கு ஹெச்ஏ அண்ட் எட்டிரோசைகஸாக இருக்கும்போது இட் இஸ் நாட் அன்எஃபெக்டட், வெறும் ஏஏ இருந்தால் டிசீஸே இல்லை, தே ஆர் நார்மல். இப்போது டபுள் எஸ் வரும்போது சிக்லிங், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அஃபெக்டட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க லைனாக ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ஒரு பீட்டா குளோபலின் கொடுத்துருப்பாங்க, அது ஆறாவது குளோபலின் தான் உங்களுக்கு அந்த அந்த கோட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கேகு கக்கு, ஜிஏஜி கேகு, ஜியூஜி கக்கு, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கேகு வந்தால் குளுட்டாமிக் ஆசிடு, கக்குங்கிற கோடு வந்தால் வேலின். இப்போ கேகு கக்குக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ யூஸ்வலாக சினா அது, ஜினா சி, அது என்ன பேஸ் பேரு, ஏனா டி, இது ஜினா சி, இது நார்மல் ஆகிடுச்சு. இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தானே, ஒரு டிஎன்ஏல வந்து உங்களுக்கு சி டிசி இருந்தால் இன்னொரு டிஎன்ஏல என்ன இருக்கும், சிக்கு எகென்ஸ்டா ஜி அண்ட் டிக்கு எகென்ஸ்டா ஏ அண்ட் சிக்கு எகென்ஸ்டா ஜி, அது இன்னொரு பேர், அது ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் தானே, இப்போ டபுள் எலிக்கல் மாடல் தானே டிஎன்ஏ. அப்படி இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஜியூஜி கக் வந்திருக்குன்னா மேலே என்ன இருக்கும், சி இருக்கும், இங்கே யூக்கு எகென்ஸ்டாக டி வராது, ஏ வரும். அடினோசைன் இருந்தால் இங்கே தயமின் கிடையாது, மெசஞ்சர் ஆர்என்லே யுராசில் இருக்கிறதுனால இங்கே யுராசில் வந்திருக்கு, இங்கே சி ஜி. அப்போ இந்த ஏக்கு அடுத்த ஸ்டாண்டில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ ஸ்டாண்ட் தானே, அப்போ கம்பல்சரியாக அங்கே தயமின் இருந்திருக்கும். ஸோ இங்கே கீழேருந்து எழுதி போனீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்போது இதில் இதில் இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஹெச்பிஏ அந்த ஜீனு, இதில் வந்தது ஹெச்பிஎஸ். ஸோ இது மியூட்டேட் ஆகிடுச்சு, இது நார்மல், இது மியூட்டேட் ஆகிடுச்சு, மியூட்டேட் ஆகி இந்த ஒரே ஒரு லெட்டர்
லெட்டர், ஒரே ஒரு லெட்டர் மாறினது, ஒரே ஒரு ஆல்ஃபபெட் மாறினது இந்த சிக்லிங்கில் கொண்டு போய் முடிச்சிருக்கு. இது பாயிண்ட் மியூட்டேஷன். நம்ம ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்கிறோம் டிஎன்ஏல. ஃப்ரேம்னா அப்படியே ஒரு லெட்டர் அப்படியே ஒரு சீக்வன்ஸில் ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் மாறுறது, இல்லை மூணு கோட்லேயும் மாறி இப்படியே மாறி மாதிரி அந்த ஃப்ரேம் என்டையர் ஃப்ரேமே மாறும், அது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஸோ இங்கே நமக்கு இங்கே அடுத்த எக்ஸாம்பிளும் இருக்குது இதில். இந்த இந்த இதில் ஹேமோஃபிலியா பார்த்தோம், அண்ட் தென் சிக்கிள் செல் அனீமியா, ஃபீனல் கீட்டோன்யூரியா. ஃபீனல் கீட்டோன்யூரியாவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனல் அலானைன் முக்கியமாக, திஸ் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன் டு டைரோசின். ஆனால் இங்கே இந்த டிஃபெக்ட் இது ஆட்டோசோமல் ரெசஸிவ். இங்கே இப்போ ஹீமோஃபிலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செக்ஸ்லிங்க்டு, செக்ஸ்லிங்க்டுனா அந்த எக்ஸ் அதில் வர்றது, இது எக்ஸ்லிங்க்டு இல்லை எக்ஸில் வர்றதோ இல்லை ஒயில வர்றதோ செக்ஸ் ரிலேட்டடான அந்த குரோமோசோமில் வந்தால் செக்ஸ்லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லிவிடுவோம். ஆட்டோசோமில் வந்துச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு 22nd பேருக்குள்ளே ஏதாவது வந்துருச்சுன்னா அது வந்துட்டு ஆட்டோசோமல், அது ரெசஸிவ் ட்ரைட்டிங்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனைல் அலானைன் இஸ் நாட் கன்வெர்டட் இன் டு டைரோசின், ராதர் இட் இஸ் கன்வெர்டட் இன் டு ஃபீனைல் பைருவிக் ஆசிட். இது நம்ம உடம்புக்கு தேவையும் இல்லை நல்லதும் இல்லை. இது என்னென்னா அப்படியே அக்யூமுலேட் ஆகி மென்டல் ரிட்டார்டட்னஸ், அப்புறமா யூரின் வழியாக ரிலீஸ் ஆகுது, கிட்னி டிபியூல்ஸ் ரீ அப்சர்வ் ஆகுது, நிறைய பிரச்சனை. மென்டல் ரிட்டார்டட்னஸ் இது தாண்டி இன்னும் என்ன பெரிய பிரச்சனை வேணும், ஃபீனல் கீட்டோன்யூரியா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிசீஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டவுன் சிண்ட்ரோம் இதெல்லாமே வந்து குரோமோசோமல் அபரேஷன்ஸ், குரோமோசோமல் சேஞ்சஸ், அப்நார்மலிட்டிஸோ நம்பர் மாறுறதுன்னு நான் சொன்னேன். நம்பர் தான் இங்கே ப்ளாய்டியே மாறிடுச்சு. அந்த ப்ளாய்டியில் ஆன்யூ ப்ளாய்டி யூ ப்ளாய்டி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஆன்யூ ப்ளாய்டியில் ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா வர்றது. இப்போது இந்த டவுன் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் 21 ட்ரைசோமி, அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது மேங்கோலிசம், மேங்குலாய்டு, தி சைல்ட்ஸ் ஆர் கால்டு மேங்குலாய்டு. அங்கே திஸ் இஸ் பீன் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட்டட் பை லாங்டன் டவுன் இந்த இயர் 1866. அதனால தான் இந்த பேர் டவுன் சிண்ட்ரோம். இவங்களோட இது என்னென்னா 21st குரோமோசோம், அதாவது நான் டிஸ்ஜங்ஷன். நம்ம செல் டிவிஷன் சொன்னேன், இப்படி ஜாயிண்டாக இருக்குது அது ஜங்ஷன், அப்புறமா அது டெர்மினலைசேஷன் ஆஃப் குரோமோசோம் பிரியணும். அப்படி பிரியாமல் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் அ 21st குரோமோசோம். இந்த 21st குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு 46 பிளஸ் ஒரு குரோமோசோம், அதனால இது 21st ட்ரைசோமி. இவங்களுக்கு யூஸ்வலாக மென்டல் ரிட்டார்டன்ஸ் இருக்கும், ஓப்பன் மவுத் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராட் பாம் இருக்கும், பாமில் அப்படியே ஒரு க்ரீஸ் மாதிரி இருக்கும், கழுத்து கொஞ்சம் அமைங்கி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், ஹெட் ரவுண்டாக இருக்கும், மூக்கு இப்படி சப்பையாக வளைஞ்சு இப்படி போயிருக்கும், ஓப்பன் மவுத், மென்டல் ரிட்டார்டட்னஸ், ரொம்ப லேட்டாக தான் படிப்பு வரும், அந்த மாதிரி. செக்ஷுவல் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அது ரொம்ப முக்கியம், அதுவுமே எக்ஸாம் க்வெஸ்சன். இவங்க செக்ஷுவலாக அஃபெக்ட் ஆகுறாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. இந்த பாடி ஃபீச்சர்ஸ் ரொம்ப வைரமாக இருக்காது, ஐக்யூ இஸ் வெரி 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 லோ ஃபார் தெம். இது டவுன் சிண்ட்ரோம். இப்போ நீங்கள் லைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னாலே, சிண்ட்ரோம் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டிசீசஸ், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் சிண்ட்ரோம் சொல்கிறோம். இது வந்து செக்ஸ் ரிலேட்டடாக, இங்கே பாருங்கள் 44 ஆட்டோசோம்ஸ், அதாவது 22 பேர்ஸ் ப்ளஸ் டபுள் XY. அப்போ டபுள் XYனா XY தானே மேல், டபுள் XYனா இது அப்புறம் என்ன பண்ணுறது, மூணு குரோமோசோம் வந்திருக்கு செக்ஸில், செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா இதுவும் ட்ரைசோமி தான். இது ஆட்டோசோமல் ட்ரைசோமி, இதுவும் எக்ஸாம் க்வெஸ்சன். இது செக்ஸ் லிங்க்டு ட்ரைசோமியில் போயிடுச்சு, செக்ஷுவல் ட்ரைசோமிக்கு வந்துடுது. இதில் முக்கியமாக மேல், Y குரோமோசோம் இருக்கிறதுனால மேல், அவங்க பார்க்குறதுக்கு மாஸ்குலைன் தான், ஆனால் ஃபெமினைன் கேரக்டர் நிறைய இருக்கும். ஒரு மாதிரி கைனகோமாஸ்டியா அப்படின்னா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இவங்களுக்கு ரொம்ப இருக்கும். கைனகோமாஸ்டியானா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், பட்டக்ஸ் மசில் என்லார்ஜ்மெண்ட், ஹிப் கர்டில் எல்லாம் அப்படியே ஃபீமேல் மாதிரி. தே ஆர் ஸ்டிரைல் பீப்புள், தே கே நாட் மேக் பேபி. கொஞ்சம் டாலாகவும் இருப்பாங்க, ஹேர்லெஸ் பாடி, ஃபேஷியல் ஹேர், பாடி ஹேர் எதுவுமே இருக்காது, டெஸ்டிக்கல் சைஸ், நிறைய செக்ஷுவல் டிஸார்டர்ஸ். இது இது வந்து உங்களுக்கு லைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். அதை தாண்டி இப்போ டேர்னர் சிண்ட்ரோம் போனீங்கன்னா, டேர்னர் சிண்ட்ரோமில் இங்கே பாருங்கள், எக்ஸு ஒன்று எக்ஸ் இருக்கணும் இல்லை ஒய் இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னா 2N-1 நான் சொன்னேன், அதாவது மோனோசோமி கண்டிஷன். இதில் இட் இஸ் ரிலேட்டட் வித் எகெயின் செக்ஸ், செக்ஸ் குரோமோசோமில் பிரச்சனை. ஆட்டோசோம் எல்லாம் நல்லாயிருக்கு, செக்ஸ் குரோமோசோமில் பிரச்சனை அப்படின்னா ஸ்டிரைல் ஃபீமேல், அவங்க ஸ்டிரைல், ரிடிமெண்டரி ஓவரி, ஓவரி இருக்கும் ஆனால் சும்மா ஒரு அதுக்கு அதனால் ஒன்றும் இல்லை, பீரியட் சைக்கிள் அந்த மாதிரி
வந்து தேர் ஆல் ஸ்டிரைல் கம்ப்ளீட்லி. அண்ட் அதர் செக்ஷுவல் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், வாய்ஸ் சேஞ்ச், சாஃப்ட் ஸ்கின்னு, க்ரோத்து, பட் இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் டர்னர் சிண்ட்ரோம். இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். ஹீமோஃபீலியாவில் இருந்து அப்படியே இந்த திஸ் ஏரியான் டிஸார்டரை கொடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ குரோமோசோமல் டிஸார்டர் ஆர் மெண்டேலியன் டிஸார்டர் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கரெக்டாக, ஏன்னா இதெல்லாம் அப்படியே மெமரைஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலி திஸ் லெசன் இஸ் ஓவர். ஐ அப்படியே கன்சைஸ் டு த என்டையர் லெசன் வித்இன் அன் அவர். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் இட் அண்ட் ஐ மேட் இட். ஐ திங்க் தட் திஸ் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். இன்னும் இது இன்னும் கொஞ்சம் டவுட், இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் நியூட்ரிஷன் பற்றி இன்னும் டீடைலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், ஐ ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். ஐ ஜஸ்ட் மேக் அண்ட் ஐ சென்ட் இட் டு யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, டிஸ்கஷனுக்கு வாங்க. தேங்க்யூ.